கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வீரக்குறிச்சி புதுமைகள் புரியும் புனித அந்தோணியாரனுடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உயிர்ப்புக்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற காலமாகத்தான் நாம் இந்த தவக்காலத்தை பார்த்தோம் இயேசுவினுடைய பாடுகளை இன்னும் ஆழமாக நாம் தியானித்தோம் இன்றைய நாளிலே தாயாம் திருஅவை புனித சனியை கொண்டாடுகிறது இந்த கொண்டாட்டம் என்பது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு திருவழிபாடும் இல்லாத ஒரு கொண்டாட்டம் நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்க்கின்ற நம்முடைய வாழ்வை குறித்து சிந்திக்கின்ற அதுவும் குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகளோடு நம்முடைய செயல்பாடுகளை குறித்து சிந்திக்க என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களை இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருவழிபாட்டு மரபில எந்த ஒரு திருநிகழ்வையும் இன்றைய நாளிலே நாம் நிகழ்த்துவது அல்ல ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகி நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் நாம் எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இயேசுவினுடைய இறப்பை கூட நாம் கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் இந்த இயேசுவினுடைய இறப்பு நம்முடைய வாழ்வுக்கு உயிரை கொடுக்கிறது நம்முடைய மறு உலக வாழ்வுக்கு நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு ஒரு புண்ணிய வாழ்வு வாழ்வதற்கு உறுதுணையாக இயேசுவினுடைய இந்த பாடுகள் இருக்கின்றது இயேசுவினுடைய இந்த இறப்பு இருக்கின்றது நேற்றைய நாளிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே இயேசுவினுடைய திருப்பாடுகளை இன்னும் ஆழமாக நாம் தியானம் இருந்து நம்முடைய வாழ்வை நோன்பு இருந்து நம்முடைய வாழ்வை நாம் எப்பொழுதும் அலசி பார்த்து இயேசுவினுடைய பாடுகளோடு சேர்ந்து நாம் தியானித்தோம் இந்த கல்வாரி பாதையிலே நாம் ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தோம் சிலுவை பாதையின் வழியாகவும் நாம் நம்மையே நாம் தயாரித்தோம் பெரியமானவர்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் கூட நாம் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் நிகழ்த்துவதல்ல ஒரு முக்கியமான அல்லது ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் நாம் பங்கெடுப்பதில்லை காரணம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் அன்று திருப்பள்ளி கூட இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திரு உடலை பெற்றுக்கொண்டோம் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் இது இரண்டும் முக்கியமானதாக இருக்கிறது அதே போல தொடர்ந்து இந்த பெரிய சனிக்கிழமையும் நாம் எந்த ஒரு நிகழ்வுகளையுமே நிகழ்த்துவதல்ல மாறாக நாம் மௌனித்திருக்கின்றோம் தியானித்திருக்கின்றோம் இயேசுவை நாம் அடக்கம் செய்துவிட்டு அந்த துக்கத்தோடு நாம் இருக்கின்றோம் ஆனால் இந்த துக்கம் நிரந்தரமானது அல்ல இந்த துக்கம் நாம் எப்பொழுதும் நம்மை துக்கத்திலே ஆழ்த்தி நம்முடைய வாழ்வை இழக்கச் செய்கின்ற ஒரு துக்கம் அல்ல மாறாக இது உயிர்ப்புக்கு நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தள போகின்றார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பயணிக்க செய்கின்றது இந்த கல்லறையோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவதல்ல ஏதோ இந்த யூத சமுதாயம் இந்த யூத தலைவர்கள் ஆண்டவர் இயேசுவை கொன்றுவிட்டார்கள் அவர்களை அவரை கொல்வதற்கு சதி செய்து அவர்களுடைய திட்டத்தின்படி அவர்கள் இயேசுவை கொன்றுவிட்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கொலை செய்யவில்லை அவரே முன்வந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றான் என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காகவும் அவரே பலியாகி அவரே முன்வந்து தானாக சிலுவையிலே கையில் ஒப்படைத்தார் இதுதான் கடவுளுடைய திட்டம் எல்லோரும் நினைத்து கொண்டார் நாம் இயேசுவை ஒழித்து விட்டோம் இயேசு இனிமே வரமாட்டார் இயேசுவினுடைய புகழ் என்றும் பரவாது என்று நினைத்து கொண்டிருந்த யூத தலைவர்களுக்கு மத்தியில் எழுச்சி வீரராக விடுதலை அளிக்கக்கூடியவராக இந்த உலகம் அனைத்திற்கும் அரசராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தளப் போகின்றார் என்ற நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பயணிக்க செய்கின்றது ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்பது நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமானது ஏனென்றால் இயேசுவினுடைய இந்த இறப்போடு அவருடைய கல்லறையில் அவரை நாம் அடக்கம் செய்துவிட்டு துக்கத்தோடு வந்திருக்கின்றோம் அந்த துக்கத்தோடு சேர்ந்து நாமும் நம்மையே கையளிக்கின்றோம் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இந்த சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாம் எண்ணற்ற கவலைகளை கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தையும் இயேசுகளுடைய கல்லறைகளை ஒப்புக் அந்த கல்லறை நாம் அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடிய கல்லறையாக நாம் விதையை விதைத்திருக்கின்ற ஒரு கல்லறையாக அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே ஆண்டவர் உயிர் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் உயிர் என்றால் நம் அனைவருக்கும் வாழ்வே கிடையாது இந்த பவுலடையர் அழகாகச் சொல்லுகின்றார் இயேசு உயிர் நம்முடைய நம்பிக்கை வீண் என்று சொல்லுகின்றார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை புதைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் விருட்சமாக வெளியே வருவார் விண்ணகத்திற்கு செல்லுவதற்காக அவர் தன்னுடைய உடலை உயிர்த்தெழச்செய்வார் ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்வார் அவ்வாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏசு நம் அனைவருக்கும் அதே உயிர்ப்பை கொடுப்பார் நாம் எப்பொழுது அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோமோ நாம் எப்பொழுது அவரது போதனைகளையும் அவருடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுது நமக்கும் உயிர்ப்பு உண்டு நாமும் ஆண்டவர் இயேசுவோடு உயிர்த்தள்ள போகின்றோம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் நாமும் இப்பொழுது இன்றைய நாளிலே இயேசுவோடு புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றோம் விசுவாசத்தில் நாம் புதைக்கப்பட்டு இருக்கின்றோம் அவ்வாறாக இயேசுவினுடைய பாடுகளோடும் அவருடைய செயல்பாடுகளோடும் நாம் புதைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது இயேசுவைப் போல நாமும் உயிர் அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிறது எனவே இன்றைய நாளிலே நாம் இயேசுவனுடைய பாடுகளை இன்னும் ஆழமாக தியானிப்போம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காகத்தானே அவர் புதைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த வெற்றி வீரராக அவர் எழுந்து வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து அவரோடு சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம் ஆண்டவர் என்றென்றும் இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு தொடர்ந்து தியானித்து ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக நம்மையை நாம் தயார் செய்வோம்